சைதாப்பேட்டையிலிருந்து இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. பிரசன்னா, சைதாப்பேட்டையில குறிப்பா எந்த பகுதியில நீங்க இருக்கீங்க, அந்த பகுதியுடைய தற்போதைய நிலவரம்? தற்பொழுது நான் வந்து தற்போது கிண்டி கத்திப்பாரா மேம்பாலத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். இங்கே வந்து வெள்ள பாதிப்பினால் வந்துட்டு கார்கள் வந்து எங்கேயும் வந்து சிக்கிவிடக்கூடாது மழையில் காரணமாக இங்கே பாலத்தின் மேல் வந்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து அணிவகுத்து வந்து நின்று கொண்டிருக்கின்றன. அதாவது சென்னையுடைய அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களிலும், தாழ்வான பகுதியிலும் சரி மேலான பகுதியிலும் சரி, மழைநீர் வந்து கிட்டத்தட்ட மார்பு அளவுக்கு மேல் வந்து மழைநீர் வந்து பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. வீடின் வாசலில் நிறுத்தி வைக்கப்படக்கூடிய கார்கள் அனைத்துமே வெள்ள நீர் அடித்துச் செல்லப்படுகிற சூழல் தான் இங்கே வந்து அதிகமாக வந்து இருக்கின்றன. கார்கள் பாதுகாப்பிற்காக காவிரி உரிமையாளர்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கார்களை இந்த கத்திப்பாரா பாலத்தின் மேல் வந்து தற்பொழுது நிப்பாட்டி வைத்திருக்கிறார்கள். சென்னையுடைய மையப்பகுதி அனைத்துமே போக்குவரத்தானது பெரும்பாலான இடங்கள் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. சாலைகள் வந்து பெரும்பாலும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. சென்னையுடைய புறநகர பகுதிகளுக்கு இருந்து அதே போல் சென்னையுடைய மையப்பகுதிக்கும் வந்து சென்று வருவதற்கு உண்டான பாதைகள் வந்து அனைத்துமே வந்து துண்டிக்கப்பட்டு மிகவும் ஒரு போக்குவரத்து ஒரு மிகுந்த சிரமமாக இருக்கின்றன. அதாவது அரசுடைய அந்த பேருந்து மட்டுமே தான் பெரும்பாலான பகுதிகளுக்கு வந்து சென்று வந்து கொண்டிருக்கின்றன. மித்தபடி பொது போக்குவரத்தானது முற்றிலும் வந்து முடங்கி போயிருக்கின்றன. பெரும்பாலான மக்கள் வந்து வீட்டிலே தற்போது முடங்கி போயிருக்கிறார்கள். குடியிருப்பு பகுதிகளில் வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய வெள்ளங்களை அந்த தண்ணீரை வந்து வடிவமைப்பதற்கு மாநகராட்சி சார்பாக பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் தண்ணீரானது வடியாமல் தண்ணீருடைய அளவு வந்து அதிகரித்துக் கொண்டேதான் வந்து சென்று கொண்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக ஈக்காடுத்தாங்கல், ஜாகப்பேட்டை, சைதாப்பேட்டை போன்ற பல்வேறு பகுதிகளில் வந்து மழைநீரானது மார்பளவுக்கு மேல் வந்து தண்ணீர் வந்து தேங்கி தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. மணிவாரன், பிரசனா, நீங்களும் காலையிலிருந்து களத்தில் இருக்கீங்க, போக்குவரத்து ஓரளவுக்கு பரவாயில்லையா, குறைஞ்சிருக்கா இல்லையா? அதாவது காலையிலிருந்து பார்க்குமானால் போக்குவரத்தானது அதாவது முழுவதும் வந்து குறைந்து விட்டது என்று சொல்லலாம். எப்பவுமே வழக்கமான இந்த நேரத்தில் இந்த பகுதியில் பார்த்தோம்னா லட்சக்கணக்கான வாகனங்கள் அணிவத்தில் நிற்கக்கூடிய சூழலில் தற்பொழுது ஒரு 10 நிமிடங்களுக்கு ஓரிரு வாகனங்கள் மட்டுமே தான் வந்து சாலையை வந்து கடந்து செல்லக்கூடிய சூழலை நம்மளால் வந்து பார்க்க முடிகின்றன. மக்கள் வந்து யாருமே மக்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியில் வராமல் வீட்டில் தான் தற்பொழுது முடங்கி போயிருக்கிறார்கள். அரசு பேருந்து மட்டுமே தான் முழுமையாக ஒரு சேவையை வந்து தற்போது இந்த சென்னை பகுதியில் வந்து செய்து கொண்டிருக்கின்றன. அதே போல் மெட்ரோ ட்ரெயின் சேவையும் தற்போது இருக்கின்றன. சென்னையிலிருந்து புறநகர பகுதிக்கு செல்லக்கூடிய மக்கள் தான் அவர் மிகவும் வந்து ஒரு மிகுந்த அவதிக்கு வந்து உள்ளாகி வருகிறார்கள். ஏனென்றால் போகக்கூடிய அனைத்து சாலைகளுமே வந்து வெள்ள நீர் வந்து பெருக்கெடுத்து ஓடுவதனால் பல இடங்களில் போக்குவரத்து வந்து தடை செய்யப்பட்டிருக்கின்றன. போக்குவரத்துடைய அந்த சூழலை பார்த்தோம்னால் மிகவும் குறைவாக தான் இருக்கிறது. மணிமாறன், களத்திலிருந்து விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி பிரசன்னா.